கர்த்தராய் இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை வேளை தேவனோடு வார்த்தையுமாய் உங்களுக்கு முன்னாடி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை கைவிடாதவராய், நம்மோடு கூட இருக்கிறார். லூக்கா 14:6 அதன் 27 வசனம். லூக்கா 14 அதன் 27 வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான். இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளை யார் நீங்களும் கர்த்தருடைய சிஷ்யராய் இருக்கும்போது, நாம் கர்த்தரோடு கூட ஆயிருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்போது, கர்த்தருக்கு பின்னாலே நாம் செல்லும்போது, அநேகம் பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தாலும், அது வாழ்க்கையில் அதை சுமந்து கொண்டு நேரம் கர்த்தரோடு கூட முன்னாடி கடந்து செல்ல எத்தனை பேருக்கு இன்னைக்கு முடிகிறார். இன்னைக்கு அநேகாயிரம் மக்கள் ஒரு நல்ல சுகசாய் வாழ விரும்பிக் கொண்டு இயேசுவுக்கு பின்னாலே செல்லுகிறார். ஒரு சின்ன கஷ்டமான நிலைமை வந்தால் அவங்களாலே நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். பரலோகத்திலிருந்து தேவன் இந்த மனிதரை ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலேக்கு இறங்கி வருகிறார். அவர் உலகத்திலேக்கு வரும்போதே அதே அநேக பாடுகள் நான் எடுக்க வேண்டி வரும், மக்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க வேண்டி வரும் என்னெல்லாம் இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்கிறார். அதே கஷ்டத்தையும் பாடுகளையும் நினைத்து அவர் பின்னாடி போயது இல்லை. உனக்காக அவர் சொந்த ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. இந்த காலவேளையில் கர்த்தருக்குள்ள ஒரு பாடுகள் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது, கஷ்டமான நிலைமை உன் வாழ்க்கையில் இருக்கும்போது, அநேகர் இயேசுவை தேடுகிறார். ஒரு விடுதல் வேணும். அந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்ததுக்கு அப்புறம் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இன்னைக்கு அநேக மக்கள் விசுவாசம் இருக்கிறார் என்று சொல்லியால் அவங்களுக்கு முன்னாடி வர முடியாத சூழ்நிலை, கர்த்தரோடு கூட நிற்க முடியாத சூழ்நிலை. ஏன்னு தெரியுமா? அவங்கள இந்த நாடுகளில் அநேகர் விடுதலுக்காக மட்டும்தான் இயேசு கிட்ட வந்திருக்கிறார். நிறைய பேர் அந்த கஷ்டமான நிலைமையில் இயேசு கிட்ட வருகிறார், கொஞ்சம் எனக்கு ஒரு விடுதலை தாருங்க, கொஞ்சம் எனக்கு ஒரு விடுதலை தாருங்க என்று ஜெபிக்கும். கொஞ்ச நாள் கழித்து ஜெபம் பண்ணி அதை தேவன் விடுதலை கொடுக்கும்போது அந்த விடுதல் பெற்றுக்கொண்டு பழையபடியே போகுதான் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார். ஞான நீங்கள் கர்த்தர் சீஷர்களாக இருக்கிறதால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தருடைய பின்னாலே செல்ல வேண்டும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பின்னாலே செல்ல வேண்டும். சிலுவை ஒரு பாரமான கஷ்டமான ஒரு நிலைமை. இயேசு அந்த சிலுவையில் அதை அறையப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்காக அவர் சகல மனிதர்களும் பார்த்து நிற்க விட்டு அந்த கஷ்டத்தை ஏற்றெடுக்கிறார். உனக்காக, உன் குடும்பத்துக்காக, இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்காக அவர் சிலுவையை சுமக்கிறார். அவர் அந்த பாரமான சிலுவையை சுமக்கிறார். அவ்வளோ கஷ்டம் இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக அவர் ஏற்றெடுக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உன்னோட வாழ்க்கையில் கஷ்டமோ பலவீனதையோ பட்டினியோ ஏதோ கஷ்டமான நிலைமை உனக்கு இருக்கலாம். அந்த நேரத்திலும் தேவனை மட்டும் சார்ந்திரு, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாலே செல்ல ஞான நீங்களும் விரும்பட்டும். அதே இங்கே
இருபத்தி எட்டாவது வசனம் வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கெட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாது போனால் பார்க்கிறவர் எல்லாரும் இந்த மனுஷன் கெட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனால் என்று சொல்லி அவங்கள் ரொம்ப கிண்டல் கேள்வி பண்ணுவார். இதனால் கற்ற பிள்ளைகளே, அநேகம் மக்கள் அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமலே இருக்கிற மக்களாக இருக்கிறார். இங்கே உங்களில் யாராவது ஒரு கோபுரத்தை கட்ட விரும்பினால், உங்களில் யாராவது ஒரு வீடு கட்ட விரும்பினால், நீங்கள் முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிற எல்லா மனிதர்களும் அதை உங்களை பார்த்து இவன் முடிக்க திராணி இல்லாதவன், இவனுக்கு முடியாதிருக்கிறார்கள், அநேகர் இவனுக்கு திராணி இல்லாமல் இருக்கிறார் என்று அநேகர் சொல்கிறார்களே. இந்த நாடுகளில் தேவன் எனக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். அவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு விடுதலை தர விரும்புகிறார். உண்மையாய் அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். இந்த நாடுகளில் நாம் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட வேண்டும். அதை விடுதல் மட்டும் எதிர்பார்த்து அல்ல, இயேசுவுக்கிட்ட நாம் நெருங்கி வருவது. அவர் நம்மை நேசிக்கிறார் தேவன். நாம் அவரை ருசித்து பார்த்திருக்கிறார். அதனாலே நாம் நம்மை விடுவிக்கிறார், நம்மை வழி நடத்துதார், எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுவை நாம் நம்பிக்கை வைக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு அஸ்திவாரம் உருவாகட்டும். அதை நாம் ஒரு வீடு கட்டி எழுப்பதா, ஒரு கோபுரத்தை கட்டுதா, ஒரு மனிதனை மாறி அவனுக்கு முடிக்க திராணி இல்லாமல் எல்லாருடைய முன்னாடி பிரகாசமாய் அவன் தலைகீழாய் போகிற சூழ்நிலை வருத நேரத்தில் அதே மாதிரி நாம் விசுவாசத்தில் கீழே போகக்கூடாது. தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாம் ஒரு சீஷராய் கர்த்தருக்கு பின்னாலே செல்லட்டும், கர்த்தருக்கு பின்னாலே செல்லட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நாம் கர்த்தருக்கு பின்னாலே செல்ல கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்கே கீழே நாம் 29 லூக்கா 14:29 நம்ம கீழே வாசிக்கும் போது, பரிகாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவையும் கணக்கு பாராமல் இருப்பாரோ? ஒருவன் கோபுரத்தை கெட்டவன்னா அவன் முன்னாலே உட்கார்ந்து அதனுடைய செல்லும் செலவு எவ்வளோ ஆகும்னு அவர் கணக்கு பார்த்து முடிவெடுத்ததுக்கு அப்புறம்தான், இது கெட்டதுக்கு எங்களால் முடியுமா, இது கெட்டதுக்கு எங்களாலே முடியுமா இல்லையா என்று அவங்கள் கணக்கு பார்க்கும். ஹல்லேலூயா. அல்லாத போய்விட்டால் அது அந்த வேலையை தொடங்கின பின்பு கெட்ட முடியாத இருந்ததா அநேகர் கிண்டல் கேள்வி பண்ணுகிறார், அநேகர் பரிகாசம் பண்ண, அநேக மக்கள் பரிகாசம் பண்ணி இவங்களாலே செய்து முடிக்க முடியாது இருக்கிறார் என்று சொல்லி அவங்க பரிகாசத்தோடு முன்னாடி வரும். கற்றொரு பிள்ளைகளே, இவங்கள் எல்லா பார்க்கிற எல்லா மக்களும் சொல்லும், இவங்களாலே கட்ட முடியாது, இவங்களாலே முன்னாடி போக முடியாது, இவங்களாலே செய்ய முடியாது, இவங்களாலே ஒன்றும் செய்து முடிக்க முடியாது என்று சொல்லி பரிகாசம் பண்ணும். அல்லேலூயா. இந்த ஆளுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த சுவிசேஷத்துக்காக இறங்கி புறப்பட்டதுக்கு அப்புறம், இறங்கி புறப்பட்டதுக்கு அப்புறம் அநேகர் பலவீனதையோடு கண்ணுநீரோடு பாரத்தோடு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார். அடிஸ்தான் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட மக்கள்
கிறிஸ்துவாக அஸ்திவாரத்திலே நிற்கிற மக்கள். அது கஷ்டமோ துன்பமோ பலவீனதையோ எதிர்ந்தால் அதை சகித்து கொண்டு அதை ஏற்றெடுத்து கொண்டு அதை தன் சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தருக்காய் நிற்கிற அநேக மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் ஊழியத்திலேயே இறங்கும் போது நாம் யோசித்து ஜபித்து என்னால் இதை செய்து முடிக்க முடியுமா, ஒரு நல்ல தீர்மானத்தோடு எந்த கஷ்டம் வரட்டும், எந்த பலவீனம் வரட்டும், எந்த சூழ்நிலை வரட்டும், நான் கர்த்தருக்காக கடைசி வர நிற்குவேன் என்று சொல்லி நாம் முன்னாடி கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் நாம் கெட்ட தொடங்கினால் அது தீர்க்க முடியதுக்கான திராணி இருக்குதோ என் அந்த கோபுரம் கெட்டத மனிதன் யோசிப்பார். கர்த்தர் பிள்ளைகளை தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பின்னாலே செல்லட்டும். கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது நல்ல சுகசான வாழ்வு, நல்ல பெரிய நிலங்கள், பெரிய வங்களா, பெரிய காரு, இதெல்லாம் கொடுக்கப்பா என்று ஜெபிக்கிற அநேக ஆயிரம் மக்கள். அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்போதும் நீ சீஷர்களாய் கர்த்தருக்கு பின்னாலே வந்தா அங்க பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்கள் எதெல்லாம் இருந்தால் கர்த்தர் நடத்துவார். விசுவாசத்தோடு தன் செல்வை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பின்னாலே செல்லுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் அநேக பேசலாம், ஓ கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், அவன் ஐஸ்வர்ய சம்பூர்ணனாய் இருக்கிற தேவன். அப்போ நம்மையும் ஐஸ்வர்ய சம்பூர்ணனாய் மாற்ற நிச்சயமாய் அவர் நம்மை ஐஸ்வர்ய சம்பூர்ணனாய் மாற்ற முடியும். அதே நேரத்தில் உனக்கு ஒரு அந்த மாதிரி சொல்லுத சீஷர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இருக்கட்டும், அவங்களால நிற்க முடியாது, அவங்கள அஸ்திவார ஆட ஆரம்பிக்கும். நாம் கிறிஸ்துவின் மேல் உங்களோட அஸ்திவாரங்களை கட்டப்படட்டும். அஸ்திவாரமான கிறிஸ்துவின் மேல் நீங்க கட்டப்படட்டும். நீங்க அசைக்க முடியாது, நீங்க அசையாமல் கர்த்தருக்காக நிற்பார். உன்னுடைய சுற்றிலும் இருக்கிற வலமையினர், உன்னுடைய சுற்றிலும் இருக்கிற கண்ணீரான சூழ்நிலைகளை பார்த்து நீ ஊழியத்திலிருந்து பின்னாடி போயிருந்தா, நீ விசுவாசத்திலிருந்து பின்னாடி போயிருந்தா, அதை நீ நிலநிற்க முடியாதவனாய் பயத்தோட பின்னாடி போயவனாய் இருப்பார். இந்த நாளில் அநேக மக்கள் அதை ஒரு வியாதி வரும்போது, பிரச்சனைகள் அவங்களோட குடும்பத்தில் வரும்போது விசுவாசத்தை விட்டு, ஜபத்தை விட்டு, வசனத்தை விட்டு அவங்க திரும்பி எத்தனையோ பேர் இருக்கிறார். அதை கர்த்தர் பிள்ளைகளை தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பின்னாலே கடந்து செல்லட்டும். தன் சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தருக்கு பின்னாலே கடந்து செல்லட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்றுவரே இந்த காலை வேளை தேவனே உண்மை துதிப்ப ஆராதிக்க நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்மையான தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரே உமது பிரசன்னத்தால் நிரம்பி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எதெல்லாம் சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாயிருந்தாலும், தேவனே நான் உன்னோடு கூட இருந்து முன்னாடி விசுவாச முன்னாடி கடந்து செல்ல நீ இருக்கிறவர் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா எதிரிகள் மறையட்டும், எல்லா பலவீனங்கள் எரிஞ்சு மாறட்டும், எல்லா சத்துரு விக்கிரியங்கள் எரிஞ்சு மாறட்டும். இந்த கால வேளையிலே தேவ பிரசன்னத்தால் நேரங்களை நிரப்பும், கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்பும். ஆண்டவரே எல்லா கவலைகள் மறையப்படட்டும், எல்லா பலவீனங்கள் மறையப்படட்டும், எல்லா துஷ்ட சக்திகள் எரிஞ்சு மாறட்டும். இந்த நாடுகளில் பெரிய விடுதலை கொடுத்தது ஆசீர்வதியும், பெரிய விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும். வியாதியோடு பலவீனம் இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலையும் சௌக்கியத்தையும் அனுப்பவும். இந்த நாடுகளில் கடுநீரோடு பாரத்தோடு இருக்கிற மக்களுக்கு
ஒரு விடுதலை நீர் அனுப்பும், நல்ல சௌக்கியத்தை நீர் கொடுக்கும், எல்லா வரவேதுகள் மாற்றும். இயேசுவின் நாமத்தில்.